ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிராஃப்ட். நம்ம கிட்ஸ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு க்யூட்டான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அந்த க்யூட்டான கிராஃப்ட்டுக்கு வந்து இந்தமாரி கில்ட்ரு ஷீட் வேணும். ஒன்று வந்து இந்த சைஸில் இருக்கணும், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபெவிபோன், நெக்ஸ்ட்டு வந்து இதேமாரி ஒரு ஸ்டிக் தேவைப்படும். நான் வந்து பேபிக்யூலேருந்து கட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட டூத்பிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேப், க்ரீன் டேப் ஆர் க்ரீன் கலர் பேப்பர். நெக்ஸ்ட்டு சிசர் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கில்ட்ரு ஷீட் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபெவிபோன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இப்படி தான், இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் டைம் விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ட்ரை ஆக டைம் விட்டுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணணும். ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஒரு இன்ச் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணணும். வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும்னு இல்லை, ஓப்பன் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரணும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக கட் பண்ணிடணும். நான் கட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக கட் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிப் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. ஃபெவிபோன் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்டிப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ரோல் பண்ணிக்கிட்டே வந்து எண்டில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதேமாரி ஸ்டிக் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் இதுக்கு பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்டில் கொஞ்சம்னு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கோட இந்த ஷீட் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த ரோல், ப்ளூ கலர் ரோல் இருக்குல்ல, அதுமே அதோட அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கட் பண்ணதுக்கும் கீழே உள்ள இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்களா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கை ப்ளூ கலர் ஷீட்டை வந்து இது மேலே வச்சு இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னென்னு, இது வந்து ஒரு கில்ட்ரு ஃப்ளவர் தான். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம எந்த எதையுமே எதாவது ஒரு ஷீட் வச்சும் கவர் பண்ணலாம், இல்லைன்னா டேப் வச்சு கவர் பண்ணலாம். இப்போ வந்து எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் கிடச்சிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ட்ரையாக டைம் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம்.
அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் டேப் எடுத்திருந்தேன்னா அந்த டேப்லேருந்து கொஞ்சோன்னு கட் பண்ணி எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து எல்லோ பேப்பரால் கவர் பண்ணுறதாலும் எல்லோ கலர் பேப்பர் இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பர் ஏதாவது ஒரு நல்ல கலரில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் நான் கவர் பண்ணுறேன். இந்த டேப்பை வந்து இது மேலே வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து கவர் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். இதேமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி உங்கள் ஷோகேஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஷோகேஸில் வைக்கிற ஒரு திங்காக வச்சுக்கலாம். இல்லைனா சேம் கலர்லேயே ரெண்டையும் பண்ணலாம். ப்ளூ ப்ளூ ஆரஞ்சு பண்ண மாரி நீங்கள் ஆரஞ்சே ஃபுல்லாக வச்சு கூட பண்ணலாம். நான் இதேமாரி இன்னொன்று ஒன்றும் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் லேஸாக அப்படி இப்படி வெளியே எடுத்து விட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நான் எதையுமே ஒரு குட்டியாக பிளாக் கலரில் ஒன்று பண்ணியிருக்கேன். இது வந்து சேம் கலராக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்றில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா ஃப்ளவர் வாஷில் போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.